அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி 3 நாளைக்கு வந்து நம்ம சென்னையில் நம்மளுக்காக வேண்டி பல அரசியல் கட்சி தலைவர்களையும் நீதிமன்ற வழக்கறிஞர்களையும் சந்திக்க வந்திருக்கேன். அதே மாதிரி முக்கிய பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது இந்த வழக்கில். ஆனால் இது வரைக்கும் 2 பேர்த்த மட்டும்தான் காவல்துறையினர் வந்து கைது செஞ்சு விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையோட முடிவில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து கிடைக்கல. இதில் வந்து சம்மந்தப்பட்ட சவுந்தரராஜன், அவங்க பையன் அலெக்சாந்தர், மற்ற போர்டு மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 21 பேர் இருக்காங்க. 21 பேர்த்த 2 பேர்த்து மட்டும்தான் வந்து காவல்துறையினர் இது வரைக்கும் ஒரு பெயரளவிற்கு வந்து கைது செஞ்சுக்க தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு ஒரு சிலருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து ஏன் நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை அணுகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பகுதியில் வந்து இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நம்ம நேரில் சந்திக்கலாம், அவங்களோட சப்போர்ட்டை நம்மளுக்கு கேட்கலாம். எதுக்காக நம்ம பார்த்தாச்சுன்னா, எல்லா கட்சியிலையும் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குற நல்லவங்களை நம்ம போய் சந்திக்கலாம். சார், இந்த மாதிரி வந்து இவ்வளோ லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொந்தக்காரங்கிட்ட அவங்ககிட்ட அவமானப்பட்டு ஒரு பெயரை வந்து கெடுத்துட்டு ஒரு வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக சில அரசியல் கட்சி தலைவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நம்ம விஷயத்தை வந்துட்டு அமைதியை படுத்தினா இது வந்து மறந்துடுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது தான் வந்து அரசும் சரி மற்ற காவல்துறை அதிகாரியும் சரி இந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சந்தித்து இது மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்க போகிறோம். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கலாம். அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா பிஜேபி, நாளைக்கு திமுக, அதிமுக, அதே மாதிரி வந்துட்டு டிடிவி தினகரன், அதிமுக சேர்ந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன், அவர் ஓபிஎஸ், எல்லாத்தையும் வந்து நம்ம சந்திக்க போகிறோம். அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அண்ணன், அதே நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன், அவர் எல்லாத்தையும் சந்தித்து நம்மளுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் அரசு நடவடிக்கை எடுக்க, காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களை ஏமாற்றி போன இந்த ஹிஜாப் நிறுவனத்திலேருந்து சொத்துக்களை மீட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அனைத்து கட்சிக்காரங்களையும் நம்ம கேட்க போகிறோம். இது ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட சட்ட ரீதியான நமது பணிகள் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட ஒரு மூத்த வழக்கறிஞரை வந்து சந்திக்க வந்துக்கிறேன். அவங்க வழக்கறிஞர்கள் சொன்ன மாதிரி வந்து இது இஓடபிள்யூ வந்து கேஸ் எடுத்து கைது பண்ணாலும் டான்பிட் கோர்ட்டில் போட்டு அவங்க எப்போ வந்து முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இதே பாதிக்கப்பட்டவங்க 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர், நாங்களாம் சேர்ந்து சார் இவங்க சொத்துக்கள் இங்கே இருக்குது, இந்த சொத்துக்களை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சொத்துக்களோட விவரங்களை தான் வந்து வழக்கறிஞர்கள் எடுக்க சொல்லிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு வேலையாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்மளை ஏமாத்தின இந்த 21 பேர் வந்து சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சொத்துக்கள் யா அவங்கள பினாமிகள், அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சம்சாரம், அவங்க குழந்தைகள் பேரில், மருமகன், மருமகள், இவங்க பேரில் தான் வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க எடுக்கும்போது வந்து அந்த விவரங்கள் வந்து நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நமது குழுவினர் வந்து அந்த சொத்துக்களை, அந்த ஆவணங்களை திரட்டும் பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதனோட பணி முடிஞ்சோன்னே நீதிமன்றத்தில் வந்து நம்ம முறையை வந்து வழக்கு தாக்கல் பண்ணி அவசர வழக்காக வந்து இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த கட்ட பணிகளை வந்து நம்ம மேற்கொள்ள போகிறோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள், 3 நாள் வந்து நான் இங்கே இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை நேரில் சந்திக்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, பேசுவோம். உங்களோட ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.